அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இப்போ நேஷ்னல் ரெக்ரூட்டிங் ஏஜென்சி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கேபினெட் ரீசெண்டாக அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தேசிய ஆள் தேர்வு முகமை அல்லது தேசிய பணியாளர் முகமை அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், பொதுவான தகுதி தேர்வு வந்து வைக்க போகிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்வு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் மல்டிப்புள் எக்ஸாம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணி சிங்கிள் எக்ஸாமாக கொண்டு வர்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மிகவும் பயனுள்ள ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2010 வரையும் பார்த்தீங்கன்னா, பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்தளவு இதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இருந்தது. எப்படின்னா, ஒவ்வொரு பேங்க்கும் தனித்தனியாக கால் ஃபர் விடுவாங்க, ஒவ்வொரு கேண்டிடேட்டும் தனித்தனியாக எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், பேங்க் ஆஃப் பரோடான்னு எடுத்துட்டிங்கன்னா, அவங்க கிளரிக்கல், பிஓ, எஸ்ஓன்னு சொல்லி மூணு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அது ஒரே வருஷத்தில் 2-3 டைம் கூட விடுவாங்க. அதேமாதிரி ஒவ்வொரு பேங்க்கும், அப்போ 27 பேங்க்கும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வருஷமும் 2 டைம் 3 டைம் வச்சாங்கன்னா, நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் எழுதிட்டே போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான ஃபீஸ் நிறையா கட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய டைம் எக்ஸாமுக்கு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மீன்ஸ் அலைச்சல் அதிகமாகும், டைம் விரயமாகும். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தது. அப்போ தான் 2011 IBBS அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி, எல்லா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம், சிங்கிள் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் போதும், 27 பேங்க் 28 பேங்க்குக்கு நீங்கள் ஒவ்வொரு தடவை எக்ஸாம் எழுத வேண்டாம், பணம் கட்ட வேண்டாம். ஸோ ஒரே எக்ஸாமாக வருஷத்துக்கு ஒரு டைம் எழுதிட்டு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற கான்செப்டில் IBBS ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த 2011 2020 வரையும் அவங்க தான் வருஷத்துக்கு ஒரு டைம் எக்ஸாம் வச்சிட்ருக்காங்க. ஸோ இதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா 27 பேங்க்குக்கும் 27 டைம் அப்ளை பண்ணுறது, எக்ஸாம்ஸ் எழுதுறது, படிக்கிறது, ரிசல்ட்டு, இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரிப்பீட்டடாக வரும்போது அது கேண்டிடேட்ஸுக்கு வந்து மிகவும் வந்து ஒரு பிரச்சனைக்குரியதாக தான் இருந்தது. ஸோ அந்த IBBSங்கிற கான்செப்ட் கொண்டு வந்ததுலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பெனிஃபிட்டட் ஆனாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இப்போ CET அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க, காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது வந்து நேஷ்னல் ரெக்ரூட்டிங் ஏஜென்சி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து இதை வந்து செயல்படுத்துகிறாங்க. இந்த போர்டு பார்த்திங்க அப்படின்னா, நியூ டெல்லியில் ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சு செயல்படும். இதோட ஸ்பான்சர் கவர்மெண்ட் இதுக்காக அலோகேட் பண்ணியிருக்கிற ஃபண்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 1517.57 கோடிகள் வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா இந்த பெரிய ஆர்கனைசேஷன் இதை வந்து நம்ம செயல்படுத்துறதுங்கிறது நிறைய செலவு வரும், நிறைய கம்ப்யூட்டர்லேருந்து நிறைய செட்டப் அவங்க ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கானதான் தொகை வந்து 1517 கோடி வந்து கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இது ஃபஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன மெர்ஜர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா, 3 ஆர்கனைசேஷனை மெயினாக மெர்ஜர் பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே நான் டெக்னிக்கல் ஜாப்ஸ், நான் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் மட்டும்தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, SSC ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன், மத்திய பணியாளர் தேர்வாணையம். அதுக்கடுத்து IBBS, இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அப்படிங்கிற பேங்க்கு எம்ப்ளாயீஸை ரெக்ரூட் பண்ணுற IBBSங்கிற போர்டு. மூணாவது பார்த்தீங்கன்னா, RRB, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஸோ இந்த மூணு போர்டையும் ஒன்றா மெர்ஜர் பண்ணி இந்த NRA கீழே கொண்டு வர்றாங்க, நேஷ்னல் ரெக்ரூட்டிங் ஏஜென்சி. இது முழுக்க முழுக்க மத்திய அரசு பணியாளர்கள், மத்திய அரசு பணியாளர் தேர்வுகளுக்கு மட்டும்தான். இட் இஸ் பியூர்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரு டவுட்டு, சார் இந்த போலீஸ் எக்ஸாம்ஸ் வந்து அதில் வந்துருமா, TNPSC எக்ஸாம் அதனால் வைக்க மாட்டாங்களா? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண கிடையாது. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற TNPSC எக்ஸாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் வைக்கும், அது இது கீழே வராது. TNEB எக்ஸாம் அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கீழே தான் வரும், இது கீழே வராது. அதேமாரி தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸும் இது கீழே தான் வரும். TET எக்ஸாமும் இது கீழே தான் வரும். தட் மீன்ஸ் வந்து அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கீழே தான் வரும்.
So in the exams keela varakudi exams enna nu pathinga inda national recruiting agency la CET keela varakudi exams enna nu pathinga na SSC IBBS RRB so inda moona tha merger panni avanga வச்சிருக்காங்க சரியா ஸோ இதுக்கும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது ஸோ அதையும் இதையும் சேர்ந்து நீங்கள் திங்க் பண்ணிக்க வேண்டாம் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் ஓகே ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் இதுக்கு முன்னாடி கேண்டிடேட்ஸ் என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா சிஜிஎல் கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் சிஹெச்எஸ்எல் கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இது மூணுமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் நான் டெக்னிக்கலில் எல்லா கேண்டிடேட்ஸும் எழுதிட்டு இருந்த எக்ஸாமினேஷன்ஸ் இது இதுக்கப்புறம் ஒரே எக்ஸாமாக வரப்போகுது ஒன்று அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் ஐபிபிஎஸ்ல வந்து என்னென்ன ஐபிபிஎஸ்ங்கிறது அந்த முதல்ல வந்து 19 பேங்க்ஸ் இருந்தது இப்போ அது இன்னும் கம்மியாகிட்டே வந்துருச்சு ஸோ இந்த பேங்க்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளரிக்கல் பிஓ ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் எஸ்ஓ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் இந்த ஐபிபிஎஸ்ஐ இன்னொரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ரீஜனல் ரூரல் பேங்க் அவங்களோட எக்ஸாம்ஸும் இவங்க தான் கண்டக்ட் பண்ணாங்க அதிலே கிளரிக்கல் பிஓ எஸ்ஓ ஸோ இதெல்லாமே வந்து இனிமேல் ஒரே எக்ஸாமாக வரப்போகுது செகண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதில் பார்த்தீங்கன்னா என்டிபிசி அண்ட் ஏஎஸ்எம் டிக்கெட் செக்கர் டிடிஆர் குரூப் டி டெவலப் போஸ்ட் ஏஎஸ்எம் அண்டு டெக்னீஷியன் ஸோ இதெல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷமும் கால்ஃபர் பண்ணிகிட்டு இருந்த எக்ஸாம் இனி இதெல்லாமே ஒரே எக்ஸாமாக வரப்போகுது ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் எஸ்எஸ்சி ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி இந்த மூணு எக்ஸாமும் இனிமேல் வந்து இந்த என்ஆர்ஏ நேஷனல் ரெக்ரூட்டிங் ஏஜென்சியில் சிஇடி காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வரப்போகுது ஓகே இந்த சிஇடியில் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாமினேஷன் வச்சுருக்காங்க ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்டாண்டர்ட் தட் மீன்ஸ் எஸ்எஸ்எல்சி பத்தாவது படித்தவங்க மட்டும் எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அதில் வந்து நீங்கள் ப்ளஸ் டூ படித்தவங்களும் எழுதலாம் டிகிரி படிச்சிருந்தவங்களும் எழுதலாம் ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்துக்குன்னு ஒரு எக்ஸாமினேஷன் வச்சுருந்தாங்க அதுக்கடுத்து ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் டூ ஒரு எக்ஸாமினேஷன் வச்சுருந்தாங்க ப்ளஸ் டூ படிச்சிருந்தவங்க மட்டும்தான் எழுத முடியும்னு அது கிராஜுவேட்டும் எழுதலாம் அப்போ வந்து எஸ்எஸ்எல்சி எழுத முடியாது சரியா அதோட மினிமம் குவாலிஃபிகேஷனுங்கிறனால எழுத முடியாது ஸோ ப்ளஸ் டூ படித்தவங்களுக்கும் ஒரு கேட்டகரி எக்ஸாமினேஷன் அதுக்கடுத்து கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் டிகிரி படிச்சிருந்தவங்க எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி மூணு வகையான சிஇடி வரப்போகுது ஒன்று வந்து மெட்ரிகுலேஷன் சிஇடி இன்னொன்று வந்து ஹையர் செகண்டரி லெவல் சிஇடி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டிகிரி லெவல் சிஇடி ஸோ இந்த மூணு எக்ஸாமினேஷன் வருஷத்துக்கு வரப்போகுது சரி சார் இதில் என்னென்ன எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா இதில் வந்து டயர் ஒன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மட்டும்தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதில் வந்து அந்த டயர் டூ அண்ட் டயர் த்ரீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டட் ஏஜென்சி கையில் கொடுத்துருவாங்க ஸோ ப்ரிலிம்ஸ் லெவலில் தான் இந்த சிஇடி வந்து வைப்பாங்க மெயின்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அந்தந்த போர்டு கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்சி இப்போ நீங்கள் காமனாக ஒரு எக்ஸாம் எழுதிடணும் இது வந்து வருஷத்துக்கு ரெண்டு டைம் கால்ஃபர் பண்ணுவாங்க இந்த சிஇடி எக்ஸாமினேஷன் ஸோ நீங்கள் வருஷத்தில் ரெண்டு டைம் நீங்கள் எழுதலாம் ரெண்டு டைம்லேயும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை வச்சு அந்த டயர் டூ இப்போ எஸ்எஸ்சி கால்ஃபர் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களே ஸோ அந்த எக்ஸாமினேஷனில் என்ன கேட்பாங்க இந்த செட்டில் பாஸ் பண்ணவங்க மினிமம் இவ்வளோ மார்க் உள்ளவங்களாம் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டைரெக்டாக டயர் டூக்கு போயிடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ்சில் கால்ஃபர் பண்ணுவாங்க கிளர்க் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்க சொல்லுவாங்க சிஇடி எக்ஸாமினேஷனில் இவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருந்தவங்க சிஇடி எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க இந்த கிளரிக்கலோட டயர் டூக்கு மெயின்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி வரும் நோட்டிஃபிகேஷன் அப்போதைக்கு நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம் அதேமாரி ரயில்வேலையும் பார்த்தீங்கன்னா எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அதில் வந்து டயர் டூக்கு டைரெக்டாக நீங்கள் அந்தந்த போர்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் அவங்க ஃபர்தரான எக்ஸாமினேஷன் போயிடலாம் ஸோ ஆக மொத்தம் இந்த காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது டயர் ஒன் தட் மீன்ஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமை மட்டும்தான் மீன் பண்ணும் அதுதான் நீங்கள் எழுத போகிறீங்க ஓகே டயர் டூ அண்ட் டயர் த்ரீ வந்து அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஏஜென்சி கையில் கொடுத்துருவாங்க ஸோ அது மூலிமா தான் நீங்கள் அதை எழுத போகிறீங்க ஓகே இதில் குரூப் பி அண்டு சி கேட்டகரி போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த சிஇடி மூலிமா எழுத முடியும் குரூப் ஏ எழுத முடியாது குரூப் டிக்கு வந்து டயர் ஒன்னோட முடிஞ்சதுனால அதுவும் எழுத முடியாது ஸோ குரூப் பி அண்ட் சியில் தான் ப்ரிலிமினரி மெயின்ஸ்னு இருக்கும் ஸோ அதுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம் ஓகே சரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
இந்த சிஇடியோட ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சிஇடினா காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ அந்த சிஇடி வந்து வருஷத்துக்கு ரெண்டு டைம் எழுதிக்கலாம். வருஷத்துக்கு ரெண்டு டைம் எழுதும்போது ஃபஸ்ட் டைம் நீங்கள் எழுதிடுறீங்க, ஃபெயில் ஆகிடுறீங்க. செகண்ட் டைம் எழுதுறீங்க, பாஸ் பண்ணிடுறீங்கன்னா நீங்கள் அந்த பாஸ் பண்ணதில் வச்சு நீங்கள் மற்ற எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டேரெக்டாக மெயின்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ரெண்டு எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணிட்டீங்க, ஒரு இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 மார்க்ஸ் வச்சுருக்கீங்க, இன்னொரு இதில் நீங்கள் 60 மார்க் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எதை வேணாலும் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அது வந்து ஒரு இஷ்யூ கிடையாது. நீங்கள் அந்த டயர் 2 டைரெக்டாக அந்த போர்டு மூலிமா எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வாங்குகிற மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த சிஇடி அப்படிங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, நம்ம பாஸ் பண்ணி வச்சுக்கணும். இதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு செல்லுபடி ஆகும், 3 இயர்ஸ். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த நெக்ஸ்ட் இயர் வந்து 2021லேருந்து இதை அமல்படுத்த போகிறாங்க. ஸோ 2021ல் ஒரு ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அது 2022, 2023, 2024 வரை நீங்கள் அதை ஃபர்தராக வேறு எந்த எக்ஸாமும் எழுதாமல் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த ஒரு டைம் பாஸ் பண்ணதை வச்சு நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் மற்ற அந்த போர்டு கால்ஃபர் பண்ணக்கூடிய டயர் 2க்கும் நீங்கள் டைரெக்டாக எக்ஸாம் எழுதி நீங்கள் வேலைக்கு போய்க்கலாம். சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டயர் 1ல் பாஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் டயர் 2க்கு அப்ளை பண்ண முடியும். டயர் 2 வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ஏஜென்சி நடத்துவாங்க. ஸோ அந்த டயர் 2க்கு வந்து நீங்கள் டயர் 1 பாஸ் பண்ணியிருக்கணும். டயர் 1 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சிஇடி எக்ஸாமினேஷனை நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இதோட பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த என்ஆர்ஏயில் என்னென்ன டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க அதை நம்ம இப்போ சுருக்கமாக பார்ப்போம். சரியா? ஓகே, ஸோ இந்த என்ஆர்ஏனா என்ன? பொதுவாக அந்த என்ஆர்ஏ வந்து இந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பயனுள்ளதா அப்படின்னா, ஆம், பயனுள்ளது தான், 100% பயனுள்ள ஒரு விஷயம். இது ரொம்ப வருஷமாக இதை எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயந்தான், பட் கவர்மெண்ட் வந்து இவ்வளோ சீக்கிரமாக அதை அமல்படுத்திட்டாங்க. சரி, இதனால் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம பெனிஃபிட்ஸ் நம்ம லேட்டராக பார்ப்போம். இதில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த என்ஆர்ஏ வந்து பார்த்திங்கன்னா அந்த செட் எக்ஸாம் வந்து வருஷத்துக்கு 2 டைம் நடத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களால் வந்து வருஷத்துக்கு 1 டைம் இந்த வருஷம் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் நம்ம வெயிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. வருஷத்துக்கு 2 டைம் இருக்கிறனால நீங்கள் 2 டைமு 1 டைம் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டிங்கனாலே போதும், 3 வருஷத்துக்கு நீங்கள் திரும்ப அந்த செட் எக்ஸாம் எழுத வேண்டியதில்லை. டைரெக்டாக டயர் 2 வந்து நீங்கள் கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் எழுதி நீங்கள் வேலைக்கு போய்க்கலாம். ஒன்று. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இதோட ரெஜிஸ்ட்ரேஷன், இதோட ரிசல்ட் வரையும், ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ரிசல்ட் வரையும் எல்லாமே த்ரூ ஆன்லைன் ப்ராசஸ். ஸோ இங்கே வந்து ஓஎம்ஆர் ஷீட் ஃபில்லப் பண்ணி, அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி, போர்டுக்கு அனுப்பணும், போஸ்ட் ஆஃபீஸ் போகணுங்கிற எந்த ஒரு சிரமமும் உங்களுக்கு இல்லை. த்ரூ ஆன்லைன் நீங்கள் வீட்லேயே, கம்ப்யூட்டர்லேயே, லேப்டாப்லேயே, த்ரூ மொபைல்லையே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் ஆன்லைன். அதே மாதிரி இதோட எக்ஸாம்ஸும் ஆன்லைனில் தான் நடக்கும். இதோட எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு மேனுவலாகவோ ஓஎம்ஆர்லேயே கண்டிப்பாக நடக்காது. த்ரூ ஆன்லைன், கம்ப்ளீட் ஆன்லைன் சொல்யூஷன்ஸ், இது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் ப்ராசஸ் தான். அதேமாதிரி லோக்கல் லாங்குவேஜஸ் அப்ளிகபிள், லோக்கல் லாங்குவேஜஸில் நம்ம தமிழ்நாட்டில் தமிழும் வந்துடும் உங்களுக்கு. இது ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம். தமிழ் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து இப்போ தமிழ் லாங்குவேஜுக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தந்துட்டு வர்றாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரயில்வே போர்டு வந்து தமிழ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க்கும் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்கு ஃபஸ்ட் டைமாக லாஸ்ட் இயர் தமிழ் கொண்டு வந்தாங்க. பட் இன்னும் ஐபிபிஎஸோட அந்த நேஷனலைஸ்டு பேங்க்ஸுக்கு இன்னும் வரலை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லையும் இதுவரையும் தமிழ் வரலை. ஸோ இந்த என்ஆர்ஏ பாலிசி மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 போர்டுக்கும் சேர்ந்து தமிழ்லே வந்துடும். ஸோ இந்த தமிழில் வரனால அதிகமாக கிராமப்புற மாணவர்கள் மிகவும் பயனடைவார்கள். சரியா? ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தமிழில் இருக்கிறது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதோட கொஷின்ஸ் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும். ஸோ கீழே 5 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க கொஷின் கீழே, அதில் ஏதோ ஒன்று நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஸ்கோரோட வேலிடிட்டி வந்து 3 வருஷம் இருக்கும். ஒரு டைம் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சிங்கன்னா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 வருஷத்தில் 6 சிஇடி வரும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சிஇடியில் பாஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து 5 சிஇடி நீங்கள் எழுத வேண்டிய
அவசியம் இல்லை. ஒரு டைம் பாஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கடுத்து இந்த டயர் டூ ரெஸ்பெக்டிவ் ஏஜென்சி கால் ஃபர் பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாக நீங்கள் எழுதி ஜாப்குள்ளே போயிடலாம். ஸோ அதனால் உங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீ. ஒவ்வொரு எக்ஸாமுக்கு எழுதி ப்ரிலிமினரி ஃபெயில் ஆகிட்டே இருந்து அது உங்களுக்கு டீமோட்டிவேஷன் ஆகிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக, ஸோ நீங்கள் ஒரு டைம் இதில் பாஸ் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் சென்டர்ஸ், எக்ஸாம் சென்டர்ஸ் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன மாவட்டமாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் போடுற மாதிரி 1000 சென்டர்ஸ் வந்து அவங்க தேர்வு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லா மாவட்டத்துலேயுமே இருக்கும், எல்லா மாவட்டத்துலேயுமே எக்ஸாம் சென்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொள்ளாச்சியிலேருந்து எழுதுகிறாங்க அப்படின்னா பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் தான் வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இப்போ திருப்பூரில் அப்ளை பண்ணுறாங்கன்னா திருப்பூரில் எக்ஸாம் சென்டர் கிடையாது. ஸோ வந்து ஒன்று அவங்க கோயம்புத்தூர் வரணும் அல்லது ஈரோடு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் எக்ஸாம் சென்டர் வந்துடும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இது கொண்டு வந்துடுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் பர்டன் இருக்காது, டைம் சேவ் ஆகும். ஃபினான்ஷியல் பர்டன் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் எக்ஸாம்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஓபிசிலாம் வந்து 600-700 எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். ஒரு வருஷத்தில் வந்து 3 அவங்க கட்டணும். அந்த கிளர்க்குக்கு தனியாக, பிஓக்கு தனியாக, எஸ்ஓக்கு தனியாக கால்ஃபர் பண்ணுவாங்க. அதேமாரி ஆர்ஆர்பி கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ நிறைய டைம் அவங்க ஃபீஸ் கட்டிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு இல்லை. ஸோ வந்து ஃபினான்ஷியலாக உங்களுக்கு வந்து அந்த சுமை இருக்காது. ஸோ ஒரே 2 தான் வருஷத்துக்கு நடக்கிறதுங்கிறனால உங்களுக்கு இதில் ஃபீஸும் ரொம்ப கம்மியாக தான் வைப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளே போகிறனால ஃபீஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஃபினான்ஷியலாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் உண்டு. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 600 இல்லை 700 கட்டணுங்கிற ஒரு கஷ்டமும் இல்லை. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போகிறனால ஃபீஸ் ரொம்ப கம்மியாகவும் நாமினலாகவும் தான் வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ரொம்ப சேவ் ஆகும். ஏன்னா இந்த பணத்தை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வேறு ஏதாவது புக்ஸ் வாங்குறதுக்கோ, ஆன்லைன் டெஸ்ட்டை பை பண்ணுறதுக்கோ, வேறு கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். டைம் சேவ் ஆகும் மீன்ஸ் உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுக்கு படிக்கிறதுக்கே அதிகமாக டைம் தேவைப்படும். ஒரு எக்ஸாமுக்கு ஒரு எக்ஸாம் சென்டர் போயிட்டு வந்தோன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே அதிலேயே சரியாயிடும். ஸோ அங்கேருந்து கிளம்பி அந்த மைண்ட் செட்லேயே இருக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு வாரம் எக்ஸாமுங்கும் போது உங்களுக்கு இதுவே ஒரு பெரிய டென்ஷனாக இருக்கும். ஸோ இந்த சிஇடி பொறுத்தளவு வருஷத்துக்கு 2 தான் வைப்பாங்க. அப்போ 2 வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் போனால் போதும். ஸோ அதனால் வந்து நீங்கள் நிறைய டைம் எக்ஸாம் போகணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து உங்களுக்கு இருக்காது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சென்னை, கோயம்புத்தூரில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா சென்னைக்கு திடீர்னு எக்ஸாம் சென்டர் போட்டாங்க, மெயின்ஸுக்கு சென்னை போகிறீங்க அப்படின்னா சென்னை போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அங்கே போகணும், மொதல் நாளே போகணும், ட்ரெயின் புக் பண்ணணும், அங்கே போய் ஸ்டே பண்ணணும், விமன்ஸ் வந்தால் இன்னும் அவங்களுக்கு இன்கன்வீனியன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் அவாய்டன்ஸ் ஆயிரும். ஸோ உங்களை சேம் டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம், காலையில் போயிட்டு மதியானம் வந்துடுற மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ ரொம்ப மிக பயனுள்ளதாக இது இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோதான் அட்டம்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற லிமிட்டேஷன்ஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய அட்டம்ஸ் நீங்கள் இதில் எழுதிக்கலாம், உங்களோட ஏஜ் குவாலிஃபிகேஷன் முடிகிற வரையும். சரியா? ஸோ இதில் வந்து லிமிட்டடாக இவ்வளோதான் அட்டம்ஸ் எழுதணுங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து இதில் வந்து இதுவரையும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் வந்து ஏஜ் லிமிட்னு பார்த்தா அப்2-30 வரை எழுதலாம். ஐபிபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா அப்2-33 வரை எழுதலாம். ஆனால் ரயில்வேயில் 2019 கால்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு 36 வரையும் கொடுத்துருந்தாங்க. ஓபிசிக்கு 36 வரையும் கொடுத்துருந்த ஒரே இது விஷயம் வந்து லாஸ்ட் இயர் தான் ரயில்வேயில் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த டைம் இந்த மூணுமே மெர்ஜர் ஆகும்போது அப்பர் ஏஜ் லிமிட் ரயில்வேயோடது வர்றதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. ஸோ ஓபிசி இதுவரை 30 எழுதணும், 31 33 வயசாங்கிறது மேக்ஸிமம் அதிகமாகிறதுக்கு நிறைய சான்ஸு உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம் அப்ளிகபிள் ஆகும்போது ஏஜ் லிமிட் உங்களுக்கு கன்ஃபார்மாக அதிகமாக தான் வரும். இதுவரையும் எவ்வளோ வச்சுருக்காங்களோ அதை விட அதிகமாக தான் வரும். ஸோ ஒரு ஏஜ் ஒரு நாள் பத்தாம் கூட நிறைய பேர் அந்த வாய்ப்பே விட்டுடுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஇடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு மட்டும் வச்சுக்காமல் இன் ஃபியூச்சரில் இந்த சிஇடியோட மார்க்கை உங்களுக்கு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனுக்கும் ஷேர் பண்ணுவாங்க. அது மூலிமா உங்களுக்கு ப்ரைவேட்லேருந்து கூட உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு கூட இந்த மார்க்கை ஷேர் பண்ணுவாங்க. இன் ஃபியூச்சரில் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட இந்த மார்க்கை எடுத்து நாங்கள் வச்சுக்கிறோம், நாங்கள் ஃபர்தரான ப்ராசஸ் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட வரலாம். ஸோ இந்த சிஇடி ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ஈஸியாக ஒரு
ஒரு கான்செப்டு. கவர்மெண்ட் வந்து இந்த வருஷம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த கொரோனா டயத்தில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஸ்கீம். ஸோ நல்லா யூஸ் பண்ணணும் நீங்கள். ஸோ இதில் மேஜரான பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டைம் வந்து கம்மியாக இருக்கும், ரெடியூசஸ் டைம், உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கும், கம்மியான டைம் உங்களுக்கு அதாவது சேவ் ஆகும், உங்களுக்கு நிறையா நீங்கள் அலைச்சல் பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதேமாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எக்ஸாம் சென்டர் போயிட்டே இருக்கணும், ட்ராவல் பண்ணிட்டே இருக்கணுங்கிறவங்களுக்கு அந்த இன்கன்வீனியன்ஸும் வராது. கூட உங்களுக்கு மணி சேவிங்ஸ் இருக்கும், ஃபினான்ஷியலாக வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு சாதாரணமாக ஒரு கேண்டிடேட் 10-12,000 ரூபா செலவு பண்ணி எல்லா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் இதில் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு மணி வந்து சேவ் ஆகிடும் இந்த இதில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப குயிக்காக வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்பரன்சியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ முறைகேடுகள்லாம் நடத்துக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து அதிகமாக கிடைக்கும். இதுவரை இல்லாத ஒரு ஏஜ் லிமிட் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து அப்பர் ஏஜ் லிமிட் அதில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் உண்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் உங்களுக்கு எக்ஸாம் நடத்துகிறனால உங்களுக்கு வந்து இங்கேருந்து சென்னை போகணும், திருச்சி போகணும், மதுரை போகணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு சொந்த மாவட்டத்திலே நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ தமிழ் லாங்குவேஜ் இதில் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். சரியா, தமிழ் லாங்குவேஜ் நிறையா கிராமப்புற மாணவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அதிகமாக விழிப்புணர்வு கிடையாது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி. காரணம் என்ன அப்படின்னா, அதில் தமிழே இல்லை, அதனால் இவங்க விட்டுட்டாங்க. தமிழே இல்லாதனால இவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ தமிழ் வந்து அங்கே உங்களுக்கு அவைலபிள் அப்படிங்கிறனால தாராளமாக எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு விழிப்புணர்வும் வரும் இந்த மத்திய அரசு பணியாளர் பொறுத்தளவு, மத்திய அரசு பணியாளர் தேர்வுகள் பொறுத்தளவு நிறைய விழிப்புணர்வுகள் வரும். எப்பவுமே நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம மாறி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுக்கடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கும் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ உங்கள் தமிழில் இருக்கிறனால நீங்கள் ஒரு சிலபஸ் படித்தாலும் எல்லா எக்ஸாம்ஸும் நீங்கள் எழுதிக்கலாம். அதேமாதிரி சிலபஸ் வைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி லெவலில் சிலபஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹையர் செகண்டரி லெவலில் சிலபஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கிராஜுவேட் லெவலில் சிலபஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேட் காமிக்கணும். ஸோ எஸ்எஸ்எல்சியில் வந்து ஈஸியாக கொடுத்துருந்தாங்கன்னா எச்எஸ்சியில் மாடரேட்டாக கொடுத்துருப்பாங்க, கிராஜுவேட் லெவலில் கொஞ்சம் டஃப்பாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோரார்லெஸ் எப்படி பார்த்தாலும் இந்த காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து போட்டித்தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு விஷயம், மத்திய அரசாங்கம் கொண்டாந்திருக்காங்க. இன்னொன்று நான் உங்களுக்கு தனியாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். பொதுவாக ஒரு புதிய ஒரு விஷயம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் உண்டு. செகண்ட் டைம்லேருந்து அடுத்தடுத்த விஷயம் வந்து கொஞ்சம் ஹார்டாக போகும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டைம் ஒரு விஷயம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் இதை சரியாக பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் எந்த லெவல் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரே அட்டெம்ப்டில் நீங்கள் பாஸ் பண்ணி போகலாம். தயவுசெய்து நீங்கள் நல்லா இந்த சான்ஸை யூஸ் பண்ணுங்கள். கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு இந்த கொரோனாவில் நம்ம அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம், இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்து கவர்மெண்ட் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நேஷனல் ரெக்ரூட் ஏஜென்சியில் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதை நல்லா உபயோகப்படுத்துங்க. உங்களோட வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப முக்கியமான இந்த ஒரு விஷயம், ஈஸியாகவும் இருக்கும், ஒரே அட்டெம்ப்டில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான அதிகமான சான்ஸை கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா யூஸ் பண்ணுங்கள், எக்ஸாம்ஸ் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.